ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் ஆத்மநாதம் நூல் தொகுப்பு காலம் கடந்த பின்னே சிறுகதை ஆசிரியர் நிர்மலா ராகவன் குரல் சபிதா பானு உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் இரண்டாவது கதை ஆத்மநாதம் பின்னிட்டீங்க உங்களாலேயே இன்னொரு தடவை இவ்வளவு அருமையாக பாட முடியுமாங்கிறது சந்தேகம்தான் மேடையை விட்டு இறங்கிய காமவர்த்தினியின் கையை இழுக்காத குறையாக பிடித்து குலுக்கினார்கள் பலரும் அந்த ரசிகர்களின் முகத்தில் இருந்த பரவசம் அவளை தொற்றி கொண்டது போதும் போதை தலைக்கேறிடப் போகுது யாரும் கவனிக்காத நிலையில் பக்கத்தில் நின்றிருந்த கணவன் அடிக்குரலில் சீறினான் வீடுன்னு ஒன்று இருக்கிறது நினப்பிருக்கா இல்லையா அவள் தடுமாறி போனாள் அவன் பேசியது யார் காதிலேயாவது விழுந்திருக்க போகிறதே என்ற பதைப்பு உண்டாயிற்று அங்கிருந்து எங்கேயாவது ஓடிவிட வேண்டும் போல உத்வேகம் எழ பாத்ரூம் எங்க இருக்கு என்று கேட்டு வைத்தாள் உள்ளே இருட்டாக இருந்தது இதோ ஸ்விட்ச் என்றது ஒரு குரல் ஆண் குரல் பகீரென்றது அப்பாடகிக்கு தேங்க்ஸ் என்றபடி கையை சுவற்றின் மேல் நீட்ட அவளுடைய கரத்தை பற்றியது அந்த ஆணின் வலுவான கை அக்கையை உதறிவிட்டு வெளியே ஓடினாள் போகலாங்க என்று படப்படத்த மனைவியை அதிசயமாக பார்த்தான் கணவன் சீக்கிரமா வந்துட்ட என்றான் போகிற வழியில அப்போதான் அவள் அந்த தவறு செய்தாள் அதை ஏன் கேட்கிறீங்க என்று அப்பாவித்தனமாக ஆரம்பித்து எவனோ அந்த இருட்டறையில் தன் கையை பிடித்த பயங்கர அனுபவத்தை படபடப்புடன் விவரித்தாள் தனது கசப்பான அனுபவத்தை அவன் எப்படி எதிர்கொள்வான் என்று அவள் யோசிக்கவில்லை ஆனால் கண்டிப்பாக பழியை அவள் மேலேயே திருப்புவான் என்று மட்டும் அவள் நினைத்தும் பார்க்கவில்லை அவன் மேல என்னடி தப்பு நாலு பேர் பார்க்கணும்னு தானே இப்படி பல பலன்னு ட்ரெஸ்ஸு செய்துக்கிட்டு மேடை ஏறி பாடுறீங்க உன்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் கணவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் வன்மம் தொக்கி நின்றது அந்த அயோக்கியங்களின் பேச்சில் மயங்கி எவனையாவது இழுத்து கொண்டு ஓடிவிட்டால் என்னாவது என்ற இனம் புரியாத அச்சம் அவனை அப்படி பேச வைத்தது அவனுடைய தங்கை இப்படித்தானே கண்டவனோடு ஓடிப்போய் குடும்பத்துக்கு மாறாத அவமானத்தை உண்டாக்கி இருந்தால் இதை இந்த ஜென்மத்தில் மறக்கக்கூடியதா இவளை இன்றோடு அடக்கி வைத்துவிட வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டவனைப் போல் நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதான் 10 ஆம்பளைங்க பல்லை இழுச்சிக்கிட்டு உன் பின்னாலேயே வந்தாங்களே பின்ன எதுக்கு என் முன்னால பயந்தவ மாதிரி நடிக்கிற என்று தாக்கினான் தொடர்ந்து ஆரம்பத்தில் இப்படித்தான் கையை பிடிப்பான் அப்புறம் புடவ தலப்பை பிடிச்சு இழுத்து என்று அடுக்கிக் கொண்டே போனான் அவளுக்கு பயம் வந்தது தன்மேலேயே குழப்பம் ஏற்பட்டது கணவனது போக்கால் ஏன் இவர் அப்பா மாதிரி இல்லை அவளுடைய தந்தைக்கு பாட்டுத்தான் உயிர் 30 மைல் சுட்டு வட்டாரத்தில் எங்கு சங்கீத கச்சேரி நடந்தாலும் தப்பாமல் போய் கேட்டு ரசித்துவிட்டு வருவார் அருகில் இருக்கும் இடங்களுக்கு 4 வயது குழந்தையாக இருந்த மகளை தோல் மீது படுக்க வைத்து ஆட்டுக்குட்டி தூக்கி போவார் அதனால்தானே நானும் பாட்டு கத்துக்கிறேன்பா என்று அவள் கெஞ்சலாக கேட்டபோது அவளை இசையில் ஈடுபடுத்தினார் இன்னொருத்தர் வீட்டுக்கு போக போற பொண்ணுக்கு எதுக்கு பாட்டும் கூத்தும் என்ற அம்மா அச்சபித்ததையும் பொருட்படுத்தாது அப்போது குழந்தைத்தனமாக அம்மா மேல் ஆத்திரப்பட்டோமே தன் ஆசைக்கு முட்டுக்கட்டை போட பார்க்கிறார்களே என்று அவளது குற்றச்சாட்டை கவனமாக கேட்ட அம்மா இதுக்குத்தான்
நான் அப்பவே சொன்னேன் என்று நொடித்தாள். என்னதான் இருந்தாலும் தான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய நாலு ஆம்பளைங்க தொட்டா சூடு சொரணை இருக்கிற எவன் சும்மா இருப்பான் என்று மாப்பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கினாள். ஏதோ கீழ்த்தரமான இச்சையுடன் தொட்டு பார்க்கவா எல்லோரும் கை குலுக்கினார்கள். அவளால் அதை ஏற்க முடியவில்லை. ஆனால் யாரும் அறியாது அவள் கரத்தை பற்ற இருளில் ஒளிந்திருக்கவில்லை ஒரு கயவன். குழப்பம் அதிகரித்தது. அப்பாவது தன் பக்கம் பேசுவார் என்று நம்பிக்கையுடன் பெண் அவர் முகத்தை பார்த்தாள். அவரோ தான் ஏதோ தவறு செய்துவிட்ட பாவனையில் குனிந்த தலையை நிமிராது அமர்ந்திருந்தார். வெகு நேரம் அங்கு கனத்த மௌனம் நிலவியது. சாப்பிட ஆரம்பிக்கையில் ஒரு கவளம் சோற்றை கையில் எடுத்தவர் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு பாடாமலேயே இருக்கலாம் என்றார் ஆழ்ந்த வருத்தத்துடன். உனக்கு பாட்டே கத்து கொடுத்திருக்க வேண்டாம் என்று ஒத்துப்பாடினாள் அம்மா. பெற்றோர் இருவரும் ஒரு சேர கூறியதை அப்படியே ஏற்பதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை அவளுக்கு. அப்போது அவளுக்கு புரியவில்லை இசை அவளுடைய உயிர் மூச்சிலேயே கலந்திருந்தது என்பது. பாட்டு கற்றுக்கொள்ள ஆரம்பித்த 2-3 வருடங்களில் கீர்த்தனை பயில ஆரம்பித்த போது உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா என்று புல்லரித்து போய் ஆசி கூறினார் அவளுடைய ஆசிரியர். அவர் சொற்படி தினமும் விடியற்காலை 4 மணிக்கு எழுந்து முந்தைய நள்ளிரவு தாமிரக் குவளையில் பிடித்து வைத்திருந்த நீரை குடித்து குரல் தெளிவாக சரிகம பதனிசா என்று சரளி வரிசையில் தொடங்கி ஜண்டை வரிசை அலங்காரம் முதலான ஆரம்ப பாடங்களில் 20 நிமிடங்களுக்கு குறையாமல் அகர சாதகம் பண்ணிவிட்டு ஆதித்தாளம் அல்லது அடத்தாளத்தில் அமைந்த ஏதாவது ஒரு வர்ணத்தை 3 காலங்களில் பாடி குரல் வளத்தை பெருக்கிக் கொள்ள என்ன பாடுபட்டிருப்பாள். அந்த நிசப்தமான வேளையில் தான் மட்டும் விழித்து கொண்டே அதிசயமாக ஏதேதோ செய்வது பயமாக இருக்க ஒவ்வொரு மூச்செடுத்து விடும்போதும் தன் எதிரில் உள்ள பிள்ளையாருக்கு வாசமிகுந்த மல்லிகை மலர் ஒன்றினை சாற்றுவது போல் கற்பனை செய்து கொள்ள அதுவே தியாகமாகி மனதிற்கு பெரும் இதத்தை கொடுக்கவில்லை. கச்சேரி இருக்கும் நாட்களில் வேறு விதமான கட்டுப்பாடு. 2 நாட்களுக்கு முன்னரே மௌன விரதம்தான். பாடும்போது எங்காவது தொண்டை கரகரப்பாக இருந்துவிடப் போகிறதே என்று எண்ணெயில் பொறித்த எதையும் சாப்பிட மாட்டாள். சுடுநீரில் 1 சொட்டு நெய் கலந்து அடிக்கடி குடிப்பாள். குரல் பிசிறில்லாமல் இனிமையாக இருக்க வேண்டும் என்று தினமும் இரவில் சுண்டக்காய்ச்சிய பால் 1 ஸ்பூன் தேன் கலந்து. கச்சேரிக்கு போறதுக்கு முன்னால வயிறு நிரம்ப சாப்பிடாதே. நான் 1 தடவை அப்படி போய் மூச்சு பிடிச்சு பாட முடியாம திணறிட்டேன். அதுவே வயிறு காலியாக இருந்தாலும் கஷ்டம்தான். குரலே எழும்பாது. கருமிளகு, சீரகம், பனங்கற்கண்டு இதையெல்லாம் பொடிச்சு போட்டு 2 லோட்டா ஜலத்தை காய்ச்சி ஃப்ளாஸ்கிலேயே மேடைக்கு எடுத்துக்கிட்டு போக மறந்துடாதே. குருவின் பற்பல அறிவுரைகளையும் தெய்வ வாக்காக ஏற்று அப்படியே கடைபிடித்ததுதான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கிறாள். அதுவே வாழ்க்கை முறையாகிவிட்டிருந்தது. கணவனுக்கு பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நிற்பது பெரிய வேதனையாக இருந்தது. வெளியில்தானே பாடக்கூடாது, சாமிக்கு முன்னால 4 பாட்டு பாடுனா என்ன என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு ஒரு நாள் சந்தியா காலத்தில் குத்துவிளக்கு ஏற்றிவிட்டு பாடத் தொடங்கினாள். போதிய பயிற்சி இல்லாததாலோ மனம் ஒருநிலைப்படாததாலோ
குரல் ஒத்துழைக்க மறுத்தது. பாடப்பாட ராகம், மூட மூட ரோகம் என்று சும்மாவா சொல்லி வைத்திருக்கிறார்கள்? துக்கமாக இருந்தது. இவள் குரல் கேட்டதுமே பூஜை அறைக்குள் எட்டி பார்த்த கணவன் கனக்கோபத்துடன், ஆரம்பிச்சிட்டாயா என்று இறைந்தபடி வெளிநடப்பு செய்தபோது பயம் அதிகரித்தது. அவன் வீடு திரும்பாமல் அப்படியே எங்காவது போய்விட்டால்? ஸ்ருதி புட்டியை கண்டாமுண்டா சாமான்களுடன் ஸ்டோர் அறையின் ஒரு மூலையில் கொண்டு வைத்தாள். அடிக்கடி கண்ணில் பட்டால்தானே துயரம். சொல்லி வைத்தார்போல் மறுநாள் ஒருவர் அவளை தேடி வந்தார். எங்க சபாவில் மும்மூர்த்தி விழா நடத்துகிறோம்மா, நீங்கள் வந்து தியாகராசர், முத்துசுவாமி, தீட்சிதர், ஷியாமலா சாஸ்திரி இவங்க பாடின பாட்டை ஒரு மணி நேரம் பாடணும். உங்களுக்கு நல்ல சீச்சை பாடாந்திரம் எல்லாம் இருக்கு. சின்ன வயசு வேற, நல்லா மூச்சை பிடிச்சு பாடுறீங்க. உங்க குரல் இருக்கே, என்னத்தை சொல்றது போங்க. போன ஜென்மத்தில் சுவாமிக்கு தேனபிஷேகம் பண்ணியிருப்பீங்க. அவர் புகழ புகழ அவளுக்கு பயம் வந்தது. கச்சேரிக்கு முன் ஒருவர், முடிந்தவுடன் 50 பேரா? ஒரு பெரிய மூச்சை உள்ளிழித்து கொண்டு, இப்போ சௌரியப்படாதுங்க என்று அந்த சமாச்சாரத்திற்கு ஒரு முடிவு கட்டினாள். சௌரியமோ இல்லையோ, பாட வேண்டிய அவசியம் வந்தது. இசைவழி தான் தெய்வங்களை ஆராதிப்பதை தடுத்த கணவர் மீது கோபம் கொண்டே அவர்கள் அவரை தன்னிடமிருந்து விலக்கி எடுத்து கொண்டு விட்டார்கள் என்று தோன்றியது அவளுக்கு. அவளுடைய பேரை கூட அல்லவா பழித்தான். இது என்ன இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க உங்க வீட்டில்? காமவர்த்தினியாம், காமவர்த்தினி. பள்ளிக்கூடத்தில் அவள் படித்தபோது தேவி, மாலா, மகேஷ் என்று எல்லா பெயர்களிலும் 3-4 பேர் இருந்தார்கள். ஆனால் இவள் பெயர் மட்டும் யாரும் கேள்விப்படாததாக இருந்தது. இப்போது கணவனும் அதை பற்றி கேட்கிறார் உற்சாகமாக. அது ஒரு ராகத்தோட பேருங்க, பந்து வரலின்னு கூட சொல்லுவாங்களே என்றாள். காமவர்த்தினி ராகம் இருக்கே, இது 1200 வருஷங்களுக்கு முன்னையே இருந்திருக்கு. ராமகிரிங்கிற பேரில் தாய் ராகமானதால 7 ஸ்வரங்களும் இதில் இருக்கு. கச்சேரி ஆரம்பத்தில் பாடுனா கச்சேரி கலக்கட்டும் என்றோ தந்தை தன்னிடம் கூறியதை அச்சரம் பிசுகாது கணவரிடம் தெரிவித்தாள். ஆனால் அவளுடைய பெருமையில் பங்கு கொள்ளும் மனநிலையில் அவன் இருக்கவில்லை. உன்னோட புத்திசாலித்தனத்தை என்கிட்டயே காட்டுறியா? நீ காமத்தில் எப்படிங்கிறது என் ஒருத்தனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் என்று அவன் விவகாரமாக சிரித்தபோது அவளுக்கு உடலெல்லாம் பற்றி எரிவது போல் இருந்தது. 15 வயதாக இருந்தபோது காமம்னா என்ன அர்த்தம்ப்பா என்று கேட்டதற்கு, காமம்னா ஆசை, அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண் பெண் உடல் கவர்ச்சிக்கு மட்டும்னு பயன்படுத்தி அதை கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த கதை கிதையெல்லாம் எழுதுறவங்க என்று சொன்னார். குரல் அடித்தொண்டையிலிருந்து வர அவரது முகம் இறுகியிருந்தது. அவளுக்கும் கோபம் வந்தது. தன்னுடைய அழகான பெயரை அசிங்கப்படுத்தியவர்கள் மேல் வாழ்க்கையே அலங்கோலமாக ஆகிவிட்ட போதும் விதவை கோலம் பூணாது எப்போதும் போல அலங்கரித்து கொண்டு மீண்டும் கச்சேரி செய்ய போனாள் காமவர்த்தினி. தன்னை மறந்து பாடும்போது அந்தந்த பாடல்களின் பொருளான தெய்வங்களே தனக்குள் ஐக்கியமாகி பாடுவது போல் நிறைவாக இருந்தது. கூடுமான வரை நான் உங்க ரசிகன் என்று சொல்லிக்கொண்டு அருகில் வந்து தொட்டு தொட்டு பேசியவர்களை தவிர்த்தாள்.
வணக்கங்க, எனக்கு உங்கள் பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு கராகார பிரியாவில் சக்கனி ராஜா பாடுனீங்களே, ஆஹா, ராஜ பாட்டே இருக்கும்போது குறுக்கு சந்தியில் போவாங்களா? இது பல்லவி. அணுப்பல்லவியில் பால் இருக்கையில் யாராவது மதுவநாடி போவாங்களா அப்படின்னு தியாகராஜர் கேட்குறார். அற்புதங்க, என்னையே மறந்துட்டேன். வீட்டில் இருந்தால் ரெக்கார்ட் பண்ணி தினமும் கேட்டு ரசிச்சிருப்பேன். வழக்கமான ரசிகர் கும்பலில் அந்த இளைஞன் வித்தியாசமாக இருந்தான். அவள் வயதுதான் இருக்கும் அவனுக்கும். பக்கத்தில் இருப்பவரிடம் இது என்ன ராகம் என்று விசாரித்து தெரிந்து கொண்டு விட்டு ஒரு பாட்டுக்கும் இன்னொன்றுக்கும் இடையே கிடைத்த அவகாசத்தில் காமபோதி என்னமாய் இருந்துச்சு என்று முன்னால் இருப்பவரிடம் அளக்கும் சிலரின் பிரதிநிதி இல்லை இவன். விஷயம் புரிந்து பேசுகிறான். அவள் ஒருவித சுவாரஸ்யத்துடன் அவனை பார்த்தாள். பாடுவீங்களா என்று விசாரித்தாள். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க, நான் வெறும் பாத்ரூம் பாடகன்தான். அவன் உண்மையான வருத்தத்துடன் பேசுவதாகத்தான் தோன்றியது. உங்களை மாதிரி யாராவது தாளமும் ஸ்ருதியும் இளைய அர்த்தம் புரிஞ்சு பாவத்தோட பாடுனா ரசிப்பேன். அடுத்தடுத்து அவளுடைய கச்சேரி எங்கு நடந்தாலும் முரளியும் தப்பாமல் வந்து கேட்டு அக்குவேறு ஆணிவேராக பிரித்து விமர்சனம் செய்ய ஆரம்பித்தபோது, இப்படி நமக்கு பிடித்ததை இன்னொருவர் புரிந்து கொண்டு பேசினால் மனசுக்கு எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தாள். நமக்கு வாய்த்தவர் ஏன் இப்படி இல்லாமல் போனார் என்ற ஏக்கம் காலம் கடந்து எழுந்தது. எத்தனை நாளைக்குமா நீ இப்படி தனியாவே இருப்ப? எங்களுக்கு அப்புறம் உனக்கு துணை வேண்டாமா? தந்தை அடிக்கடி அவள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றி நாசுக்காக கேட்டது நினைவில் எழுந்தது. கிளர்ச்சி உண்டு பண்ணியது. இந்த முரளியை கல்யாணம் செய்து கொண்டால் என்ன? இருவருக்கும் இடையே பாலமாக பாட்டு இருக்கும் என்றென்றும். ராகங்களின் அழகையும் பாடல்களின் அர்த்தங்களையும் அவைகளை இயற்றியவர்களின் பக்தியையும் ஒத்த மனதோடு அசைபோட முடிவது பெரும்பாக்கியம் என்று தோன்றியது. பரவசத்துடன் கண்ணை மூடிக்கொண்டாள். முரளியினுடைய பெண்மை கலந்த முகச்சாயலோ அஜானுபாகுவான தோற்றமோ அதில் பிரதானமாக தெரியவில்லை. அவளுடைய எண்ணங்கள் அவன் மனதிலும் எதிரொலித்து இருக்க வேண்டும். அடுத்து வந்த சந்திப்பில், எனக்கு உங்கள் கிட்ட பிடிச்சது உங்கள் பாட்டு மட்டும் இல்லைங்க என்று அவசர அவசரமாக சொல்லிவிட்டு, கோபித்து கொண்டு விட்டீர்களா என்ற பதைப்புடன் அவள் முகத்தை பார்த்தான் முரளி. அவள் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டாள். உங்கள் குரல், சங்கீத ஞானம், அடக்கம், பக்தி எல்லாமே பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் என்னோட மனைவியா வரணும்னு எனக்கு ஆசை என்றான். என்ன மாதிரியா, இல்லை நானேவா என்று கேட்டாள் காமவர்தினி. பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை அடக்க முயற்சித்ததில் குரல் பிசிறடித்தது. அவன் பூரிப்புடன் சிரித்தான். நீங்க எப்படி எடுத்துக்குவீங்களோன்னு சுத்தி வளைச்சு பேசுனே, நான் பாடுவேங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், மற்ற விஷயமெல்லாம் தேவையில்லைங்க. வன்மையாக மறுத்தான் முரளி. இப்போ உங்கள் குரலை கேட்குறதுக்காக 40-50 மைல் வரேன். ராத்திரி பகலாக எப்போ வேணுமானாலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு நிலை வருமானா? வாழ்க்கையில் வேற என்ன சுகம் வேணும் சொல்லுங்க. அவளுக்கு அழுகை வந்தது. இவ்வளவு மனம் திறந்து பேசுகிறானே, தனக்கு கொடுத்து வைக்கவில்லையோ? என்னோட பூவையும் பொட்டையும் பார்த்து நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டீங்க. நான் விதவைன்னு தெரிஞ்சா 4 பேர் சுற்றி சுற்றி வருவாங்கள்னு பயந்து நான் போடுற வேஷம் இது. அவன் திகைப்பிலிருந்து மீளும் முன் அவள் அப்பால் அகன்றாள். கச்சேரியில் சிறப்பாக பாடிவிட்டோம் என்ற பூரிப்பு இருந்த இடம் தெரியாது மறைய அவள் மனம் கனத்திருந்தது. ஆனால் அடுத்த கச்சேரிக்கும் முரளி வந்தான். அவளை பார்த்து சிரித்தான். உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பேன்னு நம்புகிறேன் என்றான். வாழ்க்கை துணையாக ஆனான். அடுத்தடுத்து வந்த கச்சேரிகள் முடிந்ததுமே
அவளுடைய இடுப்பை சுற்றி தன் கரத்தை வளைத்து கொண்டு உரிமையாக முரளி நடந்தது. எந்த ஆணையும் மிரள வைக்க போதுமானதாக இருந்தது. அதையும் மீறி இன்னைக்கு உங்க பாட்டு அற்புதங்க காமவர்தினி அம்மா. சண்முக பிரியாவில் சரவணபவனும் திருமந்திரந்தனையினும் பாபநாச சிவனோடு உருப்படி ஒன்று பாடுனீங்களே, அப்படியே முருகன் சந்நிதியே கண்முன்னால கொண்டு வந்துட்டீங்க என்று ஒரு முதியவர் பாராட்டிய போது அவள் முகமெல்லாம் விகாசித்து போயிற்று. தான் எதை நினைத்து பாடுகிறோமோ அதை கேட்பவரையும் போய் அடைவது என்ன பாக்கியம். ஆனால் வீடு திரும்பியதும் சாப்பிட்டபடியே அவள் பாடிய ஒவ்வொரு ராகத்தையும் பாட்டையும் விரிவாக விமர்சித்து விளையாட்டாக மதிப்பெண்களும் போடும் வழக்கத்தை கொண்டிருந்தான் முரளி. அன்று எதுவும் பேசாது நேராக படுக்கைக்கு போன போது குழப்பம்தான் எழுந்தது. உடம்புக்கு முடியலையா? நெற்றியில் வைக்கப்பட்ட அவளது கையை முரட்டுத்தனமாக விளக்கினான் கணவன். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து அவளை முறைத்தான். நீ இனிமே எந்த கச்சேரியும் ஒத்துக்க வேணாம். யாரோ மென்னியை பிடிப்பது போல் இருந்தது அவளுக்கு. ஏங்க முந்தியெல்லாம் நீங்க என்று குளறினாள். அது அப்போ மற்றவங்க உன்கிட்ட கிட்ட வந்து சிரிச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல. மறைந்த கணவனே வேறு உருவத்தில் வந்து மிரட்டியது போல் இருந்தது. ஒரு முறை இசையை பறிகொடுத்து விட்டு தனது ஆத்மாவின் நாதத்தை தொலைத்து நின்ற வேதனை போதாதா? அந்த கொடுமையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் பூவையும் பொட்டையும் தொலைத்தது கூட பெரிதாக தோன்றவில்லையே. காமவர்தினி அதிநிதானமாக தலையை நிமிர்த்தினாள். அவனுடைய கண்களை உற்று பார்த்தாள். உங்களுக்கும் என்னோட இசைக்கும் ஒரு போட்டி வச்சா நான் பாட்டை தான் தேர்ந்தெடுப்பேன். இனிமே இந்த பேச்சு வேணாம். தெளிவான குரலில் அவளுடைய பதில் ஒலித்தது. இப்போதெல்லாம் தனியாகவே கச்சேரிகளுக்கு போய் வருகிறாள் காமவர்தினி. யாராவது தெரிந்தவர்கள் அவர் எங்க கண்ணிலேயே படுறதில்லையே என்று விஷமத்தனமாகவோ வாய் உபச்சாரமாகவோ விசாரித்தால் வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்க ஆள் வேண்டாமா என்று அசட்டு சிரிப்புடன் சமாளிக்கிறாள். தான் நினைத்ததில் உறுதியாக இருந்து சாதித்து விட்டதில் அவளுக்கு நிறைவு ஏற்படவில்லை. மாறாக வேதனைதான் எழுகிறது. ஒரு நல்ல ரசிகனை இழந்ததற்காக